यस्यवाग्भृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। पशङ्खचक्रलाञ्छनः सदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्त्यनर्घपद्ममालिकः श्रितान्तनीयसोत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே இரண்டாவது அங்கத்திலே இதற்கு முன்பு ஜெயின பட்சத்தையும் சைவாளுடைய பட்சம் காப்பாளிக்காள் முதலிய பாசுபத காப்பாளிக்காள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைவர்களுடைய பட்சத்தையும் நிரசனம் செய்ததை நாம் இதுவரைக்கிலும் பார்த்தோம். அந்த சைவர்கள் சில சில செயல்களை செய்வார்கள். அந்த செயல்கள் அதாவது திடீர் திடீர்னு ஒரு காரியத்தை பண்றது. இந்த மாதிரி காரியத்தை பண்ண உடனே ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும். எல்லாம் நன்னா வெயிலே காஞ்சின்னு இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய மேகத்தை வரவழைக்கிறது, மழை பெய்யற மாதிரி பண்ண வேண்டியது. இது பார்த்து பார், நான் இப்ப மழை வரவழைக்கிறேன் பார் என்ன சொல்ல வேண்டியது. திடீர்னு கையில மோதிரத்தை வரவழைக்க வேண்டியது. இப்படி எல்லாம் சில காரியங்கள்லாம் அவ பண்ணுவா. இப்படி பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான சக்தி இருக்கு போல இருக்கு என்று அந்த ஜனங்கள்லாம் மோகிச்சுப்பா. இது அவளுடைய மத்தம்னு எடுத்துட்டோம்னாக்க ஒண்ணுமே இருக்காது அதுல. ஆகையால இதுதான் பார்க்கறது சொல்ற ராஜா வந்து இந்த சிஷ்யர் வந்து இந்த மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ண பிற்பாடு சேனாபதி கேக்குற தேவ அமீ புனர் ஆரியவச்சனம் அசமாக சகமானாகாம் திகம்பராதிபதி கேனாபி விப்ரலம்போபாயேன சுசித்தாந்த ஸ்ரத்தா சம்வர்தமானாய பிரயதந்தே என்று சொல்றார். சுவாமி தேசிகனுடைய வாதத்தினாலே இதற்கு நேருக்கு நேர் பதில் சொல்லுவதற்கு அவர்களால முடியாததுனால தோத்து போயிட்டார். சரி, எப்படியான ஒரு பிரகாரத்தினால ஜனங்களை வஞ்சனை பண்ணி ஏமாத்தணும் என்பதனால அவள் என்ன பண்ணிட்டா, திகம்பர ஜெயினாள் மாதிரி சில காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாள். திகம்பர ஜெயினாள் பண்ணின காரியத்தை நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆதித்ய ஸ்தம்பனம் அப்படியே சூரியன் போயிட்டே இருக்கச்சு, சூரியனுடைய மூமெண்ட்டையே நிறுத்தி விடுறது, இது ஆதித்ய ஸ்தம்பனம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. வார திடீர்னு பழந்து போயிடும். இதெல்லாம் அவ பண்ற காரியம். ஒரு பிரதிமையே பேச ஆரம்பிக்கும். இது இந்த மாதிரி எத்தனை ஒரு காரியம் பண்ணாதான் ஜனங்களுக்கு நம்மளை பார்த்து நம்மள்ட ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு ஏற்படும்ன்றதுனால சில காரியம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அமைப்புனகா ஆரிய வச்சனம் அசகமான திகம்பராதிபதி கேனாபி விப்ரலம்போபாயேன சித்தாந்த ஸ்ரத்தா சம்வர்தனாய பிரயத்தந்தே. இப்படி ஒரு வஞ்சனை பண்ணி ஏமாத்து வித்தியினால தன்னுடைய சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அத்ரதாவது இமாம் பிரத்யாயனாம் ஆச்சரந்தி எது அகாண்ட ஏவ வருஷா சமயம் ஆதர்சயந்தி
அப்படின்னா இப்ப இதுல ஒரு செயல் என்ன பண்றது என்று கேட்டா, ஒரு காரணமும் இல்லை, காலமும் இல்லாமல், காரியமும் இல்லாமல் திடீர்னு சொல்லி மழை காலத்தை காண்பிக்கிறது. அப்பதான் இவ பண்ணிட்டு இருக்கா என்று சொன்னார் சேனாபதி. இப்படி சேனாபதி சொல்லிட்டே இருக்குச்சு, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கறது, நேபத்து பலாயுத்தம் பலாயுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கோ ஓடுங்கோ ஓடுங்கோன்னு சொல்லி குரல் கேட்கறது. ராஜா கேட்க என்ன ஆகிப்போச்சு, என்னத்துக்கோசரம் ஓடணும் அப்படின்னு கிம் கிம்னு சேனாபதி சொன்னார். நான் கிஞ்சிட்டு வேற ஒண்ணும் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னா, சற்று முன்பு இதே சேனாபதி தான் சொன்னா, அதாவது மழையே இல்லாத சமயத்துல நல்ல வெய்ய காலத்துல திடீர்னு ஒரு மழைக்காலம் மாதிரி மேகங்கள் இது பண்றது, மழையை பெய்ய வைக்கிறதுன்ற காரியத்தை பண்றானோ இல்லையோ, அதுதான் இப்ப நடக்கிறது, பெருசா மழை வரப்போறதுன்ட்டு அவவா பயந்துட்டு ஓடுறா என்பதாக சொல்ற. இந்த மழை கொட்டுறத மழை கொட்டுறதுக்கு முன்ன இருக்கிற ஒரு நிலை இருக்க, அந்த நிலைய சுவாமி அழகா வர்ணிக்கிறார். லக்ஷ்ணோரஞ்சனவர்த்திகா யவனிகா வித்யுன்னதீனாமியம் துர்கங்கா யமுனா வியஞ்சல வியஜ்ஜல நிதேஹே வேலாட்டமாலாட்டவீ வருஷாணாம் கபரி புரந்தர திசாலங்கார கஸ்தூரிகா சந்தர்ப்பதிபதர்ப்பதானலஹரி கதம்பினி ஜிரும்பதே. அழகான ஒரு விஷயம், காதம்பினி ஜிரும்பதே என்பதாக சொல்லுகின்றார். காதம்பினி அப்படின்னா மேக மாலை, மேக கூட்டங்கள். அந்த மேக கூட்டங்கள்லாம் அப்படியே வரிசை வரிசையா அப்படியே மேல கலந்து வருது. மேல கிளம்புற மேகங்கள் எப்படி இருக்கு, பெரிய கவியாச்ச, கவி சார்பு பௌமராச்ச, அழகா சொல்றார். அக்ஷ்ணோ ரஞ்சனவர்த்திகா கண்ணுக்கு மையிடுவோம், இந்த மையடைச்சு லேயர் லேயரா மையிடுறது, மேல மேல மையிடுறது, அந்த மாதிரி இந்த மேகம் மேல 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 வந்துட்டு இருக்கான். அக்ஷ்ணோ ரஞ்சனவர்த்திகா யவனிகா வித்யுன்னதீனாமியம் இயம் காதம்பினி. இந்த மேகம் எப்படி இருக்குன்னா, யவனிகா வித்யுன்னதி, மின்னலே ஒரு நாட்டியமாடுற ஒரு பெண், அந்த நாட்டியமாடுற பெண் வரத்துக்கு முன்ன நாட்டியம் ஆடணும், அதுக்கு முன்ன ஸ்கிரீன் போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கும். யவனிகா வித்யுன்னதீனாமியம் கங்கா யமுனாவிய ஜலநிதே. சொர்க்கங்கா யமுனா, இந்த பூமியில கங்கை யமுனை இது ரெண்டும் கலந்து ஒரு அந்த சங்கமத்தினால ஒரு அந்யாதிருஷமான நாமெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துறது. இந்த திரிவேணி சங்கமத்துல போய் பார்க்கணும். அந்த கங்காஜலம் வெள்ள விளீர்னு இருக்கும், யமுனாஜலம் கனகரேல்னு இருக்கும். அந்த கண்ணங்கரையில்னு கருப்பா இருக்கிற யமுனாஜலமும் வெள்ள விளீர்னு இருக்கிற கங்காஜலமும் சேர்ந்ததுன்னா, அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம்னா அந்த கங்கையும் யமுனையும் சேர்ந்து அப்படி மறுபடியும் ஒரு பிரவாகம் போறத அது பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும், ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆகாசத்துல கங்கையும் யமுனையும் சேர்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான், ஆகாச கங்கையும் ஆகாச யமுனையும் சேர்ந்து ஒரு மேகங்களை வரவழைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். சொர்க்கங்கா யமுனா வியஜலநிதே வேலாத்தமாலாட்டவீ வியஜலநிதேகே, ஆகாசமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய கரை, இப்ப சமுத்திரக்கரை ஒரு பக்கமா இருக்கும் இல்லையோ, அந்த சமுத்திரக்கரையெல்லாம் எப்படி இருக்கும்னா, சாதாரணமா நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அந்த மரங்கள்னால
அப்படியே நிபிடமா அப்படியே ஒன்று ஒன்று சேர்ந்து நிழலோட இருக்குமா, அது நிழலா இருந்தா ஒரே இருட்டா இருக்கும். அதே மாதிரி மேகங்கள்லாம் வியஜலன் ஜீஹி வேலை வேலாம் தமாலாம் தவி, அந்த சமுத்திரம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய கரையில இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்களுடைய நிழல் இருட்டா இருக்க மாதிரி இருட்டா இருந்துருக்கான். வருஷாணாம் கபரி புரந்தர திசா அலங்கார கஸ்தூரிகா, வருஷாணாம் கபரி, வருஷாணாம் அப்படின்னா இது வருஷா காலம் என்று எடுத்துக்கணும், அதாவது வருஷா காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றது ருத்து. அந்த வருஷா காலமாகிற ஒரு பெண்கள், அந்த பெண்களுடைய கபரி அப்படின்னா அந்த தலைமுடியினுடைய முடிச்சு, அது கண்ணுங்கரீர்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். புரந்தர திசா அலங்கார கஸ்தூரிகாம், புரந்தர திக்கு இந்திரனுடைய திக்கு கிழக்கு, அதுக்கு அலங்கார கஸ்தூரிகா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த அலங்கார கஸ்தூரிகை அப்படின்னா அதுகளுக்கு அந்த திக்கு, அதாவது கிழக்கு திக்குன்ற ஒரு திக்குக்கு ஒரு அணியாக இருந்திருக்கிற ஒரு கஸ்தூரியோ என்று சொல்ற மாதிரி இருந்திருக்கான். சந்தர்ப்பதிபதர்ப்பதான லஹரி கதம்பினி ஜம்பதே, சந்தர்ப்பத்விப மன்மதனை ஒரு யானையாக உருவகப்படுத்துறது, அந்த மன்மதனாகிற யானை அந்த யானையினுடைய மதஜலம் பெருக்கு மாதிரி இது இருக்குன்னு ஒரு உருவப்படுத்தி அஸ்திரிமா சுவாமி அந்த மேகத்தை பத்தி அனுபவிச்சு சாதிக்கின்றார். அக்ஷணோ ரஞ்சனவர்த்தி காயவனிகா விஜன்னடீனாமியம் சொர்க்கங்காயமோனா வியஜலநிதே வேலாதமாலாட்டவீ, வருஷாணாங்கபரி புரந்தர திசாலங்கார கஸ்தூரிகா கந்தர்பத்விபதர்பதனலஹரி கதம்பினி ஜ்ரம்பதே, பிரத்யப்ரம் பிரத்யக்ர பிரதிபுத்தியமான கலிர்கா நிரந்தனி பாட நிரந்தனி பாடவி, நிசாதாரண நிசரன் மதுசுதா சௌரப்ய சாரஸ்பிருஷா. ூடாதம்புமுச்சாம் க்ஷரந்தி கதிசித் க்ரோடீகிருதா தந்திபிஹி தாராசக்தி வசுந்தரா சுரபயா ஜஞ்சா சமீராங்குரா. மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா மண் வாசனை வரும், அந்த மண் வாசனையோட மழை பெய்யறது, அத சுவாமி சொல்ற. அந்த இடத்துல ஒரு இந்த மண் வாசனையோடு வரைச்சே மழை பெய்யச்சே ஒரு சப்தம் வரும், ஜோன்னு சப்தம் வரும். இந்த ஜோன்னு சப்தம் வரத்த சொல்ற ஜஞ்சா சமீரங்குராக, இப்படி காத்து அடிக்கிறது. இந்த ஜஞ்சா அந்தோட கூட சேர்ந்து இருக்கிறது, அது மாதிரி அந்த வருஷ வாசம் இருக்காது. அங்குராக அதுதான் ஆரம்ப அம்சம், அந்த ஆரம்ப அம்சமாக இருக்கிறதுனால பிரத்யக்ர பிரதிபுஷ்யம் பிரதியுத்தமான கலிகா நிரந்த நீபாட்டவி நிசாதாரண நிசரன் மதுசுதா சௌரபாரஸ்புருஷ. இப்படி புதிச்சாக கலந்த மொட்டுக்கள், அந்த மொட்டுக்களால அடர்ந்ததாக இருந்திருக்கிற கதம்ப மர காட்டு, அந்த கரம் கதம்ப மர காட்டிலேருந்து பெறுகிற ஒரு தேன், தேனுடைய ஒரு நல்ல வாசனையோடு இருக்க மாதிரியும், அந்த மழை பெய்யறதுனால மண்ணிலேருந்து கிளம்பின ஒரு வாசனை மண் வாசனையும் பெற்று, இது எப்படி இருக்குன்னா யானைகள் நடுநடு அப்படியே கும்பல் கும்பலாக இருந்துட்டு இருக்கு,
அந்த கும்பல் கும்பலா இருக்கச்சே அது அப்படியே தடுக்கிறது. அந்த மேகம் அதுலேருந்து அந்த தடுக்கிறதுனால மேகத்திலேருந்து ஜலம் வந்து அப்படியே மழையா கொட்டுறதாம். இந்த ஏன்னா இது தடுத்தா தானே மேகம் வருஷமும் ஆகும். அந்த மாதிரி இது அழிந்திருக்கு என்பதாக சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனம். ராஜா சொல்ற பகவன் கிமதி அமீஷாம் பிரதீகாரகாம், ஐயோ இப்படி ஒரு ஏமாத்துக்கு வேலை பண்றாள், இதுக்கெல்லாம் நாம எப்படி பரிகாரம் பண்றது, எதனா பரிகாரம் உண்டா என்று ராஜா ஒரு சம்பிரமத்தோட அங்க இருக்கிற ஆச்சாரியனாக இருந்திருக்கிற குருவை பார்த்து கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொல்ற, இம் அஸ்மாபிகி அத்திர எதித்தவியம், இதுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும், அதுதான் சுவாரஸ்யம். நம்ம பெரியவாளோ நம்ம சித்தாந்தத்திலேயோ நாம எப்பவுமே ஜனங்களை ஏமாத்துற மாதிரி செயல்களை செய்ய மாட்டோம். இந்த ஆச்சாரியாளா இருந்துட்டு இருக்கிறவா தன்னிடத்துல ஒரு தனியான ஒரு பவர் இருக்கு என்று ஜனங்களுக்கு காண்பிச்சு காம மாட்டான். அப்படி இருந்தாலும் அதாவது அவர்கள்லாம் நம்மள மாதிரி ஒருத்தராகவோ நம்மள இன்னும் கொஞ்சம் வாசிச்சவரா ஒருத்தர் இருக்கா மாதிரி அவ்வளவுதான் தன்னை காண்பிச்சுப்பாளே தவிர அதுக்கு மேல இவ எதுவுமே தன்னை காண்பிச்சுக்க மாட்டார். அப்படியே இவளுக்கு அந்த மாதிரி பல சக்திகள் இருந்தா கூட அந்த சக்திகளை வெளிப்படுத்த மாட்டார். இது நம்ம ஆச்சாரிய பரம்பரையில இருக்கவளுடைய ஒரு வழி. இப்போ ஜனங்களை இந்த மாதிரி திடீர்னு மழை பெய்ய வைக்கிறது, திடீர்னு சூரியனை ஸ்தம்பனம் பண்றது, திடீர்னு ஒரு பொம்மைய பேச வைக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ண சொல்லமானா பண்ணி பார்த்ததுகள்னாக்க ஜனங்களுக்கு இவாள்தான் பெரிய பவரோட இருந்துட்டு இருக்கிறவா, சூப்பர் பவர் போல இருக்குன்னு அவளைதான் பின்தொடர நினைப்பா. இது இயல்பு. ஆகையால ராஜா பயந்து போயிட்டா, எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் கேக்குற. அந்த கேட்டதுக்கு அதுக்கு குருவா இருந்துட்டு இருக்கவர் அதுக்கு என்ன, நாமளும் வேற ஏதனா ஒண்ணு பண்ணி காமிச்சா போச்சு, நம்மளோட நம்ம பின்னாடி வரட்டோம்னு அவர் சொல்லல. இந்த மாதிரி ஏமாத்துறவாள்லாம் இருந்தாள்னாக்க இந்த ஜனங்களை இவாளுடைய ஏமாத்து வித்தியிலேருந்து மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துட்டு இருக்கு. அஸ்மாபிகி அத்திர கிம் எதித்தவியம், நாம என்ன போய் பிரயத்தனம் பண்ண முடியும், நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எம்பெருமானிடத்துல சரண் புகுவதுதான் என்பதாக. சகைண்டபதமோ ரவிர் மதுபராக ஜஞ்சாமருது இரண்யகிரி தாரண ஸ்திருடித காலனே மித்ருமா கிமத்ர பகுனா பஜத்பவ பயோதி முட்டிந்தய கதம் நபவதி ஸ்வயம் கபட கர்ம நிர்மூலனா. இதுல கடைசி பாதம் தவிர மீது எல்லாம் அப்படியே அபீதி ஸ்தவத்துல சுவாமி சாதிக்கின்றார். கைட்டபத மோரவிஹி இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவர் தெரியுமா, கைட்டபமாகிற ஒரு இருட்டுக்கு இவர் சூரியனாக இருந்திருக்க, இவருடைய பிரகாசம் இவர் சூரியோதயம் மாதிரி இவருடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டதுன்னா அடுத்த க்ஷணம் கைட்டபம் போயிடுவோம். சகைட்டபதமோ ரவிஹி மது பராக ஜஞ்சாமருது, இப்படியே ஒரே புழுதி சூழ்ந்து இருந்துட்டு இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரே இருக்கவாளே கண் தெரியல, அப்படி இருந்துட்டு இருக்கிறது. அந்த மதுன்ற அரசன் இருக்கானே அது அந்த ராட்சசன் இந்த புழுதிகள் மாதிரி இருந்துட்டு இருக்கானோ இருக்கிறதுக்கு உடனே ஜஞ்சாமருது, அப்படிப்பட்ட புழுதி கூட்டத்திற்கு ஒரு ஜஞ்சாமருத்து ஒரு பெரிய புயல் அடிச்சாக்க எப்படியோ புயல் அடிச்சா இருந்த இடம் தெரியாத இந்த புழுதி எல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெருமாள் ஜஞ்சாவாதமா இருந்துட்டு இருக்கிறோம். இரண்யகிரி தாரண ஸ்திருடித காலனே மித்ருமா, இரண்யனாகிற ஒரு பெரிய மலை, இந்த ஹிரண்யன்ற ஒரு ராட்சசம், அந்த ராட்சசனே ஒரு மலை மாதிரி, அந்த மலையை பிளந்தவர் பெருமாள்.
ஹிரண்யகிரி தாரண துருடித காலனே மித்ருமஹான். காலநேமின்ற ஒரு அரக்கன் அவன் ஒரு மரமாக உருவகப்படுத்துற, காலநேமி ஆகிற ஒரு மரத்தை சக்கராயுதத்தால கட் பண்றது. துருட்டித காலனே வித்ருமஹா, இவர் காலநேமியாக இருந்திருக்கார் அந்த மலைக்கு. சரி, இவ்வளவு எல்லாம் என்னத்துக்கு சொல்றது? ஒரு இன்னொரு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன், தப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா கிமத்ர பகுனா, இதுக்கு மேல என்னத்துக்கு போறோம்? இதனாலேயே பெருமாளுடைய பராக்கிரமம் தெரியறது. பஜத் பவ பயோதி முட்டிந்தயா, பஜத் யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறார்களோ அவளுடைய பவ பயோதி முட்டிந்தயா, அவளுடைய பவம்னா சம்சாரம் துக்கம் பாபம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். அவ எல்லாவற்றுமே அந்த பாப்பங்கள் எல்லாமே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்து ஒரு சரங்கா தீர்த்த மாதிரி சாப்பிட்டு இவளுடைய பாப்பமே இல்லாத பண்ணக்கூடியவன். கபட கர்ம நிர்மூலனா, இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற எம்பெருமான் இப்படி ஒரு கபட கர்மக்கள்லாம் பண்ணி ஊரை ஏமாத்தின்னு இருக்காளே, அவளை நிர்மூலனமா ஆக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆயிடும், இது பண்ணாத இருக்க போறேன்னா என்று கேக்குற. சகைட்ட பத மோர விர மது பராங்க ஜஞ்சா மருது ஹிரண்யகிரி தாரண ஸ்திருடித காலனே மித்ருமஹான் கிமத்ர பகுனா பஜத் பவ பயோதி முட்டிந்தயஹாம் கதன்ன பவதி ஸ்வயம் கபட கர்ம நிர்மூலனா. எல்லாரும் இப்படி பெருமாளிடத்துல ஒரு பெரிய மகாவிஸ்வாசத்தோட ஆச்சாரியன் பிரார்த்தனை பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுத்தான். பிரசன்னா கல்வே கல்வேதே திசோ விதிசிச்ச, இப்ப இதுக்கு முன்ன சற்று முன்பு எல்லா இடங்களும் மேகாவிரதமாக இருந்து ஒரே இருட்டடிக்கப்பட்டு இருந்தது, இப்ப எல்லாரும் சொல்றாளோ மேகங்கள்லாம் கலைஞ்சு போயிடுத்து, ரொம்ப சாதாரணமா பிரசன்னமா நிர்மலமாக இருந்துருக்கு எல்லா திக்குகளும் என்று எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட சொல்றாளாம். அப்போ ஆச்சாரியன் சொல்றார், பக்த ஜனவத்சலே பகவதி பிரசேதிஷு கிண்ணாமன பிரசீதி என்பதாக. பக்த ஜனவத்சல, ஜனங்களிடத்துல பிரீத்தி இருந்திருக்கிற பகவான் அவர் தெளிவா ஆன பிற்பாடு எந்த தெளிவுதான் வராது, அவர் பிரசன்னனாக ஆன பிற்பாடு எந்த பிரசன்னத்தை தான் வராது, எல்லா பிரசன்னத்தையும் வந்துடும், எல்லா இடமும் வந்துடும் என்பதாக சொல்லுகின்ற. பக்தஜன வத்சலே பகவதி பிரசேதிஷு கிண்ணாம நப்பிரசீததி என்பதாக சொல்லுகின்ற. ராஜா சொல்ற, பகவன் அமி புனகா சாத்வதம் சாஸ்திரம் அதியானாக திரையந்தவாதிபிகி ஐக்கியமிவ பாப்பன்னாக பல்பஜ பிராய பகுவித வித்யா ஜல்ப விமுகீகிருத மானசாக பகிரந்தஷ்ட சுத்தாக சேதத்வீப வாசினக இவ சுபம் வயக புருஷாக தாமிமாம் ஔபநிஷதியும் பரிபதம் உபஜிகமிஷந்தி என்பதாக சொல்லுகின்றோம். ராஜா சொல்ற ஆச்சாரியனிடத்துல, இப்ப சில பேர் இங்க வந்திருக்கா, இவெல்லாம் எப்படிப்பட்டவாளாக இருந்திருக்கா என்ன? அமி புனகா சாஸ்வதம் சாஸ்வதம் சாஸ்திரம் அதீயமானாக, சாத்வதம் சாஸ்திரம் சாத்வத சாஸ்திரம் என்பதற்கு, சாத்வத சாஸ்திரம் என்பது பாஞ்சராத்திர சாஸ்திரம், அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணவர்கள். அமி புனகா சாஸ்திரம் சாஸ்திரம் அதீயமானாகாம் திரையந்தவாதிபிகி ஐக்கியமிவா பொன்னாகாம். திரையந்தவாதிகள், திரையந்தவாதிகள் வேதாந்த திரையந்தம் வேதாந்தம், உபனிஷத்திலே சொல்லக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களை அவர்கள் உணர்ந்து, உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து
ஆச்சாரியர்களாக உலகோர்களுக்கு தம்மை சாஸ்திரிய முறைப்படி அணுகுபவர்களுக்கு உபதேசம் பண்ணுபவர்கள் அவர்களைப் போல அவர்களோடு ஒத்த கருத்தை உடையவர்களாக இவாளும் இருந்துருக்கா. யாரு? பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள். ஆகையால சாத்வதம் சாஸ்திரம் அதீயானாக த்ரையந்தவாதிபிகி ஐக்கியமிவாபன்னாக பல்பஜ பிராய பகுவித வித்யாஜல்ப விமுகீகிருத மானசாக. இதெல்லாம் ஒரு சுவாமிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சுவாமி தான் வரணும், வேற யாரும் வர முடியாது. இங்க ஒரு பல்பஜம்னு சொல்லி சொல்ற, பல்பஜன்றது குப்பமுனைட்டெல்லாம் வளரக்கூடியதாக இருந்திருக்கிற நாக்கொடை என்ன சொல்லுவா, நாய்க்கொடைன்னு வா. இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மஷ்ரூம் சொல்லுவா, காளான்கள். அது அப்படி தொட்டோம்னு வச்சுக்கோங்க, தொட்டமே அப்படியே பேந்து வந்துடும். அதுக்கு வேர் பாஞ்சி ஸ்ட்ராங்கா இருக்காது. அதுக்கு அந்த மாதிரி மீதி மந்திரங்கள்லாம், அதாவது க்ஷுத்ரோபாசனம் இருக்க க்ஷுத்ர மந்திரங்கள்லாம் நாய்க்கோட மாதிரி, அதுல ஒன்னும் வீரியமே இல்லாததாக இருந்திருக்கிறது. பல்பஜ பிராய பகுவித வித்யா ஜல்ப விமுகீகிருத மானசாக. அப்படி நாய்க்கோட மாதிரி இருந்திருக்கிற பகுவித வித்யா ஜல்பனம் பல பிரகாரமாக இருந்திருக்கிற மந்திரங்களை இவ ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த அந்த ஜபங்களை பண்ணுவதற்கு இவளுடைய மனசே இருக்காது, இவ அந்த அந்த எண்ணமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். பகிர் அந்த சுத்தாக, பகிஹி சுத்தாக, அந்த சுத்தாக, உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருப்பவர்கள். ஸ்வேதத்வாப தீப வாசனை இவ சுபம் யவஹா. ஸ்வேதத்வீபம் என்கிற ஒரு இடத்திலே, அதாவது திருப்பார்கடல் அருகில் இருக்கின்ற இடம் அது. அங்கு மகா வேதாந்திகள் பரமைகாந்திகள் தான் இருப்பா. அந்த ஸ்வேதத்வீப வாசிகள் போல இருக்கிறாளா இவா. சுபம் வயகா புருஷாக தாமிமாம் ஔபநிஷதீம் பரிபதம் உபஜிகமிஷந்தி அப்படின்னு சொல்ற. இவாள்லாம் சுபமே உருக்கொண்டது போல இருந்துருக்கவா, அவள்லாம் இந்த சபையில சேர விரும்புறா என்று ராஜா சொல்றாராம். பரம புருஷ பிரத்யாசத்திய விமுக்த பிருதக் ஜனாஹாம் தததிகமனோஷதமிகமினோபாதானாத்யைஹி அவந்தியமனோரதாஹாம் நமதி திவிஷத்வர்க்கே நாத பிரபாவசமீக்ஷயா ஜஹதி தயிமே மனாடோபம் பரஸ்பர ஜீவிதாஹ. அப்போ அழகான ஒரு விஷயம், இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா, பரம புருஷ பிரத்யாசத்திய விமுக்த பிருதக் ஜனாக. அந்த எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பிரத்யாசக்தி, பரம புருஷனிடத்தில் இருக்கிற பிரத்யாசக்தி, பிரத்யாசத்தின்னா ஒரு நெருக்கம். பெருமாளே எல்லாத்தையும் சாதிச்சு கொடுப்பேர் என்கிற ஒரு விசுவாசம். அதனால இவா மோட்சபரியமாக இருக்கக்கூடிய சகல புருஷார்த்தங்களையும் பெருமாளிடத்திலேயே பெறலான்ற ஒரு எண்ணத்தினால விமுக்த பிரசக்ஜனாக அப்படின்னா, பிரசக்ஜனாக என்றால் பாமர ஜனங்கள், பாமர ஜனங்களில இருந்து தனிப்பட்டவர்களாக தனித்துவம் வாய்ந்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்றார். பரம புருஷ பிரத்யாசத்திய விமுக்த பிருதக் ஜனாக, அதாவது அவர்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்ற பாமர ஜனங்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, யாரிடத்துல யார் என்ன கிடைக்குமோ அது போவோம் அப்படின்னு போறோம்.
இப்போ வைத்தியத்துக்கெல்லாம் முன்னெல்லாம் ஒரு வைத்தியர்கிட்ட போனாலே அந்த வைத்தியரே எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்றவாளா இருப்பா. ஆகையால நம்ம என்ன பண்ணுவோம் என்ன கேட்டோம்னா, நமக்கு வழக்கமா யார் எந்த வைத்தியர்கிட்ட போறோமோ அவர்கிட்ட போறோம், போய் அவரே நமக்கு எல்லா விதமான உடம்பு நோயும் தீர்த்து வைப்பார்ன்ற ஒரு புத்தி. அது மாரவலியா இருந்தாலும் வயிற்றுவலியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டாக்டருடையே போயிருந்தோம் என்னெல்லாம். இப்ப என்ன பண்றோம்னா, ஒன்னு ஒன்னுத்துக்கும் யார் ஸ்பெஷலிஸ்டோ அந்த ஸ்பெஷலிஸ்ட மாத்திரம்தான் போறோமே தவிர மீதி பேருந்த போறதில்ல. அப்ப அந்த ஸ்பெஷலிஸ்ட போனோம்னா என்ன ஒரு தோஷமோ அந்த ஒரு தோஷம் மாத்திரம்தான் போக்குவாளே தவிர வேற இன்னொரு தோஷம் கணக்கு வந்துருத்துனாக்க இன்னொரு தோஷத்தையும் சேர்த்து பராமரிசம் பண்ணி போக்கடிக்கிறதுன்றது அவ பண்ண மாட்டா. ஆனா இந்த பாமர ஜனங்கள்லாம் எப்படி பண்ணுவா என்ன கேட்டா, இதே மாதிரி தானே யார் என்ன பலன் கொடுக்கிறாளோ அந்த பலனை கொடுக்கற அந்த தேவதைக்கு தனக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் போவா. இவ ஆயுஷ் அதாவது ஐஷ் இது வேணும்னாக்க ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரியன் தான் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவர் என்பதாக இருக்கிறதுனால சூரியனை தியானம் பண்ணுவாளாம். ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவான தியானம் பண்ணுவா, ஞானம் வேணும்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணுவா, மோட்சம் ஒண்ணுனா மாத்திரம்தான் பெருமாள் வரவாளா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் இங்க சாத்வத சம்ஹிதைய சாத்வத மதத்தை பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றுபவர்கள்லாம் இந்த மாதிரி இல்ல. தனக்கு எது போணுமா இருந்தாலும் பெருமாளிடத்திலேயே பிரார்த்தனை பண்றதுன்னு எண்ணத்தோட இருக்கிறவர்கள். இதனால சாமான்யமாக இருந்திருக்கிற ஜனங்களை காட்டிலும் இவர்கள் வேறுபட்டவர்களாக ஆகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, ததபிகமனோபாதானாஜ்யை அவந்த மனோரதா. அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் என்பதாக ஐந்து ஒரு நாளை ஐந்து பாகமாக பிரித்து எம்பெருமானை நாம் வழிபட வேண்டும் என்று சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இவெல்லாம் என்ன பண்றா, எப்பேற்பட்டவாளா இருந்துருக்கா அப்படின்னா, அபிகமன உபாதான அத்யைகி, அபிகமனம் உபாதானம் முதலியவைகளாலே சொன்ன உபாதானம் ரெண்டும் சரியா போயிடுத்து. முத ஆத்யகின்னு சொல்லிருக்கிறதுனால இஜ்ஜே சுவாத்தியாயம் பக்தி இது மூணையும் எடுத்துக்கணும். இவைகளாலே அவஞ்ச மனோரதாக இப்படி இதனால கைங்கரியம் பண்ணுவதனால இந்த பஞ்சகால பிரக்கிரியர்களாலே தங்களுடைய கைங்கரியங்கள் ஒருபொழுதும் தடைபெறாமல் பலித்ததாக அர்த்தம். அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கா என்று சொல்ற இது பஞ்சகால பாராயணம்னு சொல்றது. இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்களுடைய பெருமை சொல்லப்படுகிறது. இங்க அவள்லாம் மீதி பேர் மாதிரி இல்ல, எல்லாத்துக்குமே எல்லாம் பரமை காந்திகளாக இருந்துருக்கா. அவ எம்பெருமான் இடத்திலேயே மனச வெற்றவாளாக இருந்துருக்கா. அவளுக்கு வேற எதுலையும் ஆசை இல்லாதவாளாக இருந்துருக்கா என்று சொன்ன. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும், அவளுடைய ஒரு மேன்மையை சொல்லச்சு. நமதி திவிஷத்வர்கே நாத பிரபாவ சமீக்ஷையா என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவா, இந்த பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவாள தேவதெல்லாம் கூட பிரணாமம் பண்றா. என்ன அந்த பாகவதாளிடத்துல அப்படியே ஒரு பிரதிபத்தி, அவளை பார்த்த உடனேயே சேவிக்கணும்னு தோன்றதான். அப்படி சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி வேதம் சொல்லுகின்றது. இப்படி எம்பெருமானிடத்துல யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் தேவதைகளே வணங்குறாள் என்று சொன்னார். நம்மள ஒருத்தர் வணங்கினாள்னாக்கா நாமோ ஓஹோ நம்மள்ட அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இருக்கோக்களும் ஒரு சிறப்பு இருக்கிறதுன்னு நினைச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கர்வத்தோடு இருந்துட்டு இருப்போம்.
ஆனா இவாள யாரானா வணங்கினாக்கா விழுந்து சேவிச்சாள்னாக்கா நமதி திவிடத்வர்கே நாத பிரபாவசமீக்ஷயா வஹதி தயிமே மானாடோபம் பரஸ்பர ஜீவிதா. இப்படி ஒருத்தர் நம்மள வந்து சேவிக்கிறான்னாக்க இந்த சேவிக்கிறதுக்கு காரணம் தன்னிடத்துல இருக்க சிறப்பு இல்லை, எம்பெருமானுடைய பிரபாவம் தான் என்று அவள்லாம் நினைச்சுப்பாளாம். நாமெல்லாம் பகவத் பக்தர்களாக இருக்கிறதுனாலதான் அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தினாலதான் தேவதைகளே நம்மளை விழுந்து சேவிக்கிறார். அந்த இது நம்மிடத்துல ஒரு பெரிய விசேஷம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவாளா இருந்துட்டு இருக்கவாளாம். நாமளும் அப்படிதான் நினைக்கணும். நாம நினைக்கிறது கிடையாது, நமக்கு என்னமோ விசேஷம் இருக்கு ஆகையாலதான் நம்ம சேவிக்கிறோம் அப்படின்றார். நமக்கு இதனால ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றார் சுவாமி தேசிகர். நமக்கு எதனா ஒரு சிறப்பு இருப்பதாக பிறர் நினைப்பார்களே ஆனால் அந்த சிறப்புக்கு காரணம் பெருமாள் தான் என்பதை ஒவ்வொருவரும் நமது மனசுல வச்சுருக்கணும். ஒரு உபன்யாசம் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உபன்யாசம் பண்றது பார்த்தோம்னா எனக்கு தெரியாது இது நன்னா இருக்கா நன்னா இல்லையான்றது தெரியாது. யாரானா ஒருத்தர் போன் பண்ணி உன்னுடைய உபன்யாசம் நன்னா இருக்கு என்று சொன்னாள்னாக்க அடுத்த க்ஷணத்துல ஓ நான் பரிசிரமப்பட்டு நான் சொன்னது நன்னா இருக்குன்னு சொல்றா போல் இருக்கு. ஆகையால என்னுடைய ஒரு மேதை என்னுடைய வாக்கினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு நான் நினைச்சுண்டு வாஸ்தவம் நான் எவ்வளவு சிரமப்பட்டு சொன்னது தெரியுமா, நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி சொன்னது தெரியுமா அப்படின்னு சொல்றது இல்ல பெருமை அடிச்சுக்கிறதா இருந்தா சரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் அனாயாசமா சொன்ன விஷயம், ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கல, திடீர்னு ஸ்பான்டேனியஸா நான் சொன்னது, அதுவே இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொன்னமானாக்கா இது வந்து தன்னுடையதாக ஆகும். ஆனா இப்படி சொல்லாமல் ஏதோ ஆச்சாரிய கட்டாட்சம் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கு, நான் பண்றது எதுவுமே அது இதுல எதனா விசேஷம் இருந்ததுன்னாக்கா அது ஆச்சாரியால சேரும், இதுல தோஷம் இருந்ததுன்னாக்கா என்ன சேரும்னு நான் பதில் சொல்றதா இருந்து ஒப்புக்கு பதில் சொல்லாமல் நிஜமாவே பதில் சொல்லுவதாக இருந்தாக்கா அப்போ நாம எல்லாரும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பின்பற்றுகின்ற மகர்ஷிகள் போல மகான்கள் போல பரம பாகவதர்கள் போல நாம் ஆவோம், அந்த மாதிரி நாம்களும் நடந்து கொள்ள வேணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக சுவாமி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். நமதி திவிகத்வர்கே நாத பிரபாவ சமீட்சயாம் ஜகதி தயிமே மாநாட்டோபம் பரஸ்பர ஜீவிதாத்தன்மதே பிரதிவக்தவியம் அஸ்தி ஆரியஸ்ய. இப்படி அந்த பாஞ்சராத்திரத்துல பின்பற்றுபவர்களுடைய சிறப்பெல்லாம் தானா ராஜாவே சொல்லிட்டார், ராஜாவே சொன்ன பிற்பாடு அவள்லாம் இங்க வந்திருக்கா, அவ விஷயத்துல நீங்க எதனா எதிராக சொல்ல வேண்டியது எதனா இருந்துட்டு இருக்கா, அதாவது உங்களுக்கு ஏற்படையாத ஏற்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் எதனா இருந்துட்டு இருக்கா என்று ஆச்சாரியனை பார்த்து கேட்கிறாளாம். கி மேதன்மதே பிரதிவக்தவியம் அஸ்தி ஆரியஸ்ய. ஆச்சாரியர் சொல்ற குரு மூர்தானம் ஆந்தோளையன்னு கர்ணோ பிதாய அப்படின்னு தலையை இப்படி இப்படி திருப்பி திருப்பி ஆட்டிட்டு காதை மூடிக்கிறாராம். இந்த காதை போடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து தவறான ஒரு வார்த்தை, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல போய் அதுக்கு எதிரா போய் நாம சொல்றதுன்றதே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலயும் சொல்லிருக்கு, ஆகையால இது காதை மூடிட்டு அபச்சாரம் அபச்சாரம்ன்ற மாதிரி சொல்லி சொல்றாராம். நகலு நகலு அப்படின்னு நகலு நகலுன்னா ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்லி சொல்ற இல்ல 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 இல்லைன்னு சொல்லி சொல்ற. நபந்தனா பிரதிரோதோவாம் வேத சாத்வதயோர் மிதாம் புதுருஷாம் தத் பிரமோ வாரியா ஸ்ருத்யோரிவ பரீட்சகை.
ந பாதகா பிரதிரோதோ பாகா. இந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு எப்பேற்பட்டது அப்படின்னா, இந்த வேதத்தையும் பஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் கம்பேர் பண்ற. இதை கம்பேர் பண்ணச்சே இந்த வேத பஞ்சராத்திர சாஸ்திரங்களுக்கு ஒன்றை ஒன்றை அதாவது அழிக்கணும்ன்ற கூட வரக்கூடிய சாஸ்திரங்கள் இல்லை. இது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டமானாக்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடுன்றதே இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லி அதுக்கு எதிராக இதுல சொல்லித்தனாக்க, அதாவது பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லி அது வேதத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு சுருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்துக்கு முரண்பாடாக இருக்குமே ஆனால் பாதம் என்று சொல்லலாம். அந்த மாதிரி பாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இதுல சில பிரமங்கள் இருந்துருக்கு. பிரதிரோதவா வேத சாஸ்திரத்தையோகோ மித, வேதத்துக்கும் சாஸ்திரத்த மதத்துக்கும் பாதமோ பிரதிரோதமோ இருக்கிறது இல்லை. பிரதிரோதம்னாக்க ஒன்னுக்கு ஒன்னு சமபலமாக இருந்துட்டு இத ஒன்னுக்கு ஒன்னு போட்டி போட்டு இது பண்றது இருக்க, அது பிரதிரோதம்னு சொல்லி சொல்றது. ரெண்டும் இல்லைன்னா, ஆனா சில பேருக்கு சில பிரமங்கள் இருக்கு. சிபாஷ்யத்துல பாஞ்சராத்திர அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல பாஞ்சராத்திரத்தினுடைய சிறப்பை ஸ்தாபனம் பண்றார் எம்பெருமானார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷன்னு ரக்ஷா கிரந்தத்துல ஒரு ரக்ஷ பாஞ்சராத்திரத்தை பாஞ்சராத்திர ஆகமத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது அந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷ. இப்படி எல்லாம் இருக்கிறபடினால அங்க பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லியிருக்கிறதும் வேதத்துல சொல்லியிருக்கிறதும் சமானமானது, ஒத்த கருத்து தான் என்பதை சொல்லுகின்றார். ந பாதகா பிரதிரோதோவா வேத சாத்வத்தையோகோ மிதகா. ஆனா மீதி பேர்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த பாதத்துல ஆரம்பத்துல வந்த காணாதருடைய இந்த கபிலருடைய பட்சத்திலிருந்து கடைசியில இருந்திருக்கிற இந்த பாஞ்சராத்திர ஆகமமும் எல்லாமே புறக்கணிக்க வேண்டியவை, அதுல சேர்ந்தது அந்த இடத்துலதான் இதையும் சொல்லிருக்கிறதுனால இது புறக்கணிக்க வேண்டியதுல இதுவும் ஒண்ணுதான். அதாவது கபில மதம், காணாத மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், பாசுபத மதம் இவைகள்லாம் எப்படி நிரசனம் பண்ணப்படுகின்றனவோ அதே மாதிரி பாஞ்சராத்திர ஆகமமும் நிரசனம் பண்ண வேண்டியவை என்று பிறர்கள் சொல்லுகின்றனர். அது அவளுக்கு ஏற்பட்ட பிரமம். அந்த பிரமம் என்ன அப்படின்னா, வாசுதேவாத் சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருந்துருக்கு. வாசுதேவனிடத்திலேருந்து சங்கர்ஷணன் என்கிற ஜீவன் உண்டாகிறான் என்று சொல்றபடினால இந்த ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது. ஜீவன்றவன் நித்தியமா இருந்துட்டு இருக்கிறவன், அவனுக்கு போய் ஒரு உற்பத்தி ஒரு சாஸ்திரத்துல சொல்லித்தின்னாக்க அந்த சாஸ்திரமே அப்பிராமணியம், அந்த சாஸ்திரமே ஏற்புடையதில்லைன்றது தானே அர்த்தம். இதுதான் அவ சொல்ற. அதுக்கு பிரதி சொல்றார், நஜாயதே மிருதே வா விபஷ்டித். இந்த ஜீவனானவன் உண்டாவதும் இல்லை அழிவதும் இல்லை என்று ஒரு வேத வாக்கியம் இருந்துருக்கு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு வாக்கியம் சொல்லி சொல்றது, எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி என்பதாக. பிரம்ம லட்சணமே சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறது தான் பிரம்மத்துக்கே லட்சணமாக நாம சொல்றோம். ஆகையால இந்த சிருஷ்டின்னு வருது, இந்த சிருஷ்டின்னு சொல்லச்சே எல்லாத்துக்கும் தானே சிருஷ்டியா இருது. ஆகையால ஜீவனுக்கு உற்பத்தியோ அல்லது மரணமோ இல்ல, நஜாயத்தே மிரயத்தேவா விபஸ்தித்துன்னு சொல்லிட்டு இதுக்கு சிருஷ்டிலாம் சொல்றது எப்படி என்ற அந்த வேதத்திலேயே முரண்பாடான கருத்து இருக்கும், இருக்க மாதிரி தோணும், பிரமம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல நாம எப்படி பதில் சொல்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் முரண்பாடாக தோற்றமளிக்கின்ற இடத்துல நாம பதில் சொல்லணும்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன சொல்றோம், ஆத்மா நித்தியமா இருந்துருக்கு, பஞ்சபூதங்களாலான சரீரத்துக்கு தான் அழிவு ஏற்படுறது. எந்த இடத்துல உற்பத்தி சொல்றதோ
அந்த உற்பத்தி சொல்ற இடம்லாம் அந்த ஆத்மாவுக்கு ஏற்படுற சரீர சஞ்சோகம், சரீரத்தோடு ஏற்படுற சம்பந்தத்தை சொல்றது, உற்பத்தியோ அழிவோ சொல்றது. ஆனா ஆத்மா எப்பவுமே நித்தியமாக தான் இருந்துட்டு இருக்கு என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தை என்று சொன்னதற்கு காரணம் என்ன, அர்த்தம் என்ன என்று கேட்டால், சங்கர்ஷணன் என்று சொல்லக்கூடிய ஜீவாபிமானி தெய்வத்தையாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறார்னு தான் சொல்லணுமே தவிர, ஜீவனுக்கு உற்பத்தி என்கிற அர்த்தத்துல இது சொல்லல. இது பிரமம் சில பேருக்கு ஏற்படுறது. இந்த பிரமத்தினால அவ இந்த மதத்தையும் நிரசனம் பண்ணணும்னு அவ நினைக்கிறா. ஆனா உண்மையில வேதத்துக்கும் சாத்த மதத்துக்கும் மித ஒன்னுக்கு ஒன்னு பாதமோ அல்லது பிரதிரோதமோ இல்லை. குதிருஷாம் தத்தமஹா வாரியகம் ஸ்ருத்யோரிவ பரீட்சகைகி. இத நேரா பார்க்க தெரியாதவளாக இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஏற்பட்ட பிரமமானது தவிர்க்க வேண்டியது. அந்த பிரமத்தை அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஸ்ருதிகள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக தம்படுற இடத்துல எப்படி பரிகாரம் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் பரிகாரம் பண்ணணும் என்பதாக சொல்லி சொல்றார். சிஷ்யன் உடனே சொல்றார், ததகம் வாரயாமி, அதுக்குன்னு நான் பண்ணிடுறேன் அந்த காரியத்தை. ஸ்ருண்வந்து பரமபுருஷ பிரணீதே பஞ்சராத்திர தந்திரே தந்திராந்தரவத்து பிராதேசிக தோஷோத்ரேட்சகாக பண்டிதம் மன்யாக. பரமபுருஷ பிரணீதம், அந்த பாஞ்சராத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருந்துருக்கு. என்ன, சாட்சாத்து பாஞ்சராத்திரத்தை சொன்னவர் சாட்சாத் பெருமாளே. பெருமாள் பண்ணின ஒரு ஆகமத்துக்கு ஆகம சாஸ்திரத்துல போய் தோஷம் வருமா? வேற யாரான பிரகஸ்பதி பண்ணார், ருத்ரனாலே பிரவர்த்திக்கப்பட்டது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதாக சார்வாக்க மதம் பாசுபத்த மதம் எல்லாம் சொன்னமானாக்கா, மோகனம் பண்ணுவதற்காக, ஜனங்களை வஞ்சனை பண்ணுவதற்காக, ஜனங்களை ஏமாத்துவதற்காகவே ஏற்பட்ட சாஸ்திரங்கள் சில சாஸ்திரங்கள். அந்த மாதிரி இல்லை இந்த சாஸ்திரம். சாட்சாத் பஞ்சர கமப்பிராத்தியம் குரு வந்தே கமலா கிரகமேதினம் பிரவக் சந்தசாம் பக்தரா ஸ்வயம் என்பதாக சொல்லுகின்றார். தானே சொன்ன ஒரு பாஞ்சராத்திரத்தை பரவர்த்திப்பித்த எம்பெருவான், அப்பேற்பட்ட சாஸ்திரம் இது, தானே சொன்ன சாஸ்திரம் இது. இந்த சாஸ்திரத்துல போய், பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல போய் தந்திராந்தவது கபில மதத்துல போல, பௌத்த மதத்தை போல, காணாத மதத்துல போல, ஜெயின மதத்துல மாதிரி தோஷம் கண்டுபிடிக்கிறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். அப்படி ஏதோ ஒரு அம்சத்துல தோஷம் இருக்கிறதாக நினைச்சுண்டு அவளுக்கு ஒரு பிரமம் ஏற்பட்டதுன்னாக்க, தோஷத்தை சொல்றவாளாக இருந்திருக்கிறவா பண்டிதம் மன்யாக, அவெல்லாம் உண்மையிலே பண்டிதர்கள் அல்ல, பண்டிதர்கள் இல்லாமல் பண்டிதர்களாக நினைத்து கொள்பவர்கள், அவ விஷயத்துல நான் சொல்றேன் கேளுங்கோ என்று சொல்றார். ஆரோகன்வனவ ஆரோகன்வனவத்ய தர்க்க பதவி சீ மாதிருஷாம் மாதிருஷாம் பக்ஷே கார்த்தயுகே நிவேசித பதா பக்ஷே பதத்யாபரானுஸ்ரவசாரதர்சி சசிரக்கம்பத்விஜிஹ்வாசன கிரீடா குண்டலி மௌலிரத்ன க்ருணிபிஹி சாராத்ரிகாஹ சூக்தயஹ. சுவாமி தன்னை சொல்றார, எப்பேற்பட்ட விஷயம்னாக்க, ஆரோகந்து அனவத்ய தர்க்க பதவி சீமாதிருஷாம் மாதிருஷாம் அனவத்ய தர்க்க பதவி சீமாதிருஷாம் மாதிருஷாம். அதாவது அனவத்திய தர்க்க பதவி, பௌத்தாள்லாம் கூட தர்க்கத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு முயற்சி செய்கிறார், அதெல்லாம் தோஷம் இருக்கிற தர்க்கம். இது சத்தர்க்கம், சத்தர்க்கமான ஒரு வழியை, அந்த வழியை ஆசிரியச்சு அதனுடைய எல்லையில இருந்துருக்கிறவா யாரு அப்படின்னா தன்னை சொல்லுகிறார். இவர் தார்க்கிக சிம்மம்,
இவர் கவி சிம்மராக இருந்தது மாத்திரமில்ல, தார்க்கிக சிம்மர். தார்க்கிக சிம்மராக இருந்திருக்கிற என்னை போன்றோர், மாதிரிஷாம் என்னை போன்றவள்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டது. அவளுக்கு இசையக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறவெல்லாம் அவள்லாம் கிருதயுக தர்மம் அது. இது கிருதயுகே நிவேசித பதாக அப்படின்னார். மாதிரிஷாம் பட்சே கார்த்தயுகே நிவேசித பதாக, இது கிருதயுக தர்மத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம்ன்றது. என்னுடைய சூக்திகள், சுவாமி தேசிகனுடைய சூக்திகள் பார்த்தோம்னா எப்பேற்பட்டதுன்னு, கிருதயுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. அதாவது பாஞ்சராத்திர ரட்சகம் முதலிய கிரந்தங்கள்லாம் கிருதயுக தர்மமாக இருந்திருக்கிற, பரமைகாந்தியாக இருந்திருக்கிற ஒரு நிலையை நிலைப்படுத்துவதாக இருந்திருக்கிறதுகள் இவை எல்லாம் அப்படின்னா. இப்படி பட்சே பதத்யா பரானு ஆரோஹந்து, இப்படி ஒரு கிருதயுக தர்மத்தை சொல்லுகிற பட்சத்தை யாருக்கெல்லாம் நிஷ்பட்சபாதமாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் வந்து நடுநிலை வகிப்பவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் இந்த தர்மத்தை ஆசிரியக்கட்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்த விஷயம், சர்வானுஸ்ரவசார தரிசி சசிரக்கம் பத்விஜிஹ்வாசன கிரீடா குண்டலி மௌளிரத்ன கிருணிதி சாராத்ரிகா சூக்தயா. இந்த பாஞ்சராத்திர சூக்திகள்லாம் எப்பேற்பட்டது தெரியுமா? பெருமாளே உபதேசம் பண்றாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை. அந்த ஆகமத்தை உபதேசம் பண்ணச்சு எதிர கருத்மான் கைய கூப்பிண்டு எதிர நின்று கேட்டுருக்கேறான். அது அப்படி அங்கே உட்காந்து எதிர உட்காந்து முத்தி போட்டு உட்காண்டு கேட்டுருக்கேறான் கருத்மான். அந்த கருத்மான் கேக்குறது, சர்வானுஸ்ரவ சாரதரிசி சீரக்கம் பத்விஜிஹ்வாசன கிரீடா குண்டலி சர்வானுஸ்ரவ சாரதரிசி. அனுஸ்ரவம்னாக்க வேதம், எல்லா வேதங்களினுடைய சாரத்தை அறிந்தவராக இருந்திருக்கிறார். வேதாத்மா விககேஸ்வரக, மறை அதாவது மறை உருவாம் பொருளின் மறை உருவாக இருந்திருக்கிறவர். வேதமே சரீரமாக இருந்திருக்கிறவர், வேத அந்த வேதமாகிற சரீரத்துக்கு ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் கருத்மான். சர்வானுஸ்ரவசார தரிசி, எல்லா வேதங்களுடைய சாரத்தையும் அறிந்தவராக இருந்திருக்கு அவர். சசிரக்கம் பத்விஜிஹ்வாசன கிரீடா குண்டலி, எம்பெருமான் நாராயணனே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது தலை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அதை கேட்கிறேன். நாம சொல்றது நன்னா இருந்ததுன்னாக்க, பிராமாணிக்கமா இருந்ததுன்னாக்க, அதை கேட்கிறவாள் தலையாட்டிண்டு சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவா. அந்த மாதிரி தலையாட்டிண்டு இவர் கேட்கிறேன். கேட்கச்சே இவர் தலை ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு, அவர் தலைக்கு அலங்காரமாக ஒரு பாம்பு இருந்திருக்கு, அது குண்டலி, அது சுத்தின் இருக்குது. கிரீடா குண்டலி மௌளி ரத்ன கிருணிபி, அந்த மௌளியில அந்த அதுல இருக்கிற தலையை ஆட்டுறதுனால, அதனால என்ன ஆயிடுத்து, அந்த பாம்பு இருக்க பாம்பு தலைமை தலையில ஒரு ரத்தனம் இருந்துட்டு இருக்கு. அந்த ரத்தனம் இருக்கிறதுனால அந்த ரத்தனத்தினுடைய பிரகாசம் இவர் தலையை ஆட்ட ஆட்ட அந்த இடங்கள்லாம் முழுக்க முழுக்க அந்த ரத்னத்தினுடைய பிரகாசத்தினால அப்படியே ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துருக்கான். இப்ப எப்படி ஒரு தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்றாரே, பெருமாளுக்கு எதுவும் தோஷம் வராது இருக்கணும்னு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துருக்கு என்பதாக இந்த ஸ்லோகத்தினால பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பெருமைய சுவாமி சாதிக்கிறார். ஆரோகன் துவனவத்திய தர்க்க பதவி சீமாதிருஷம் மாதிருஷம் பட்சே காத்த யுகே நிவேசித பதம் பட்சே பதத்யப்பராணி சர்வானுஸ்ரவசாரதரிசி சசிரக்கம் பத்விஜிஹ்வாசன கிரீடா குண்டலி மௌளிரத்ன கிருணிபிஹி சாராத்ரிகா சூக்தயஹ. நிரூபிதம் ஹி
சாத்வத பிராமணியம். இதுவரைக்கும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது. நிகில நிகம வியசன வியசனினா மதி மந்தான நிர்மதித நிகம சிந்து சமுதித மகாபாரத சந்திர சந்திரிகா நிரவசேஷ முஷித புவன பவனோதர திமிரேன பாதராயணேன பகவதா நாராயணேன என்பதாக சொல்கின்றார். இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிரதிஷ்ட இது எப்படிப்பட்டது? இந்த பிரதிஷ்ட யார் பண்ணா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சாத்வத பிராமணியமானது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சாத் வியாசர் நாராயணனுடைய அம்சாவதாரம். நிகில நிகம வியசன வியசனினா என்பதாக சொல்லுகின்றார். வியசனம் விபஜனம், இந்த வேதார்த்தங்கள்லாம் மகாபாரதத்தில் இருக்கிற பிரிச்சு பிரிச்சு சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிறது. பாஞ்சராத்திர தாந்திரம் பிரமாணம் இருத்த நாராயணனே, அதாவது பெருமாளுடைய அவதாரமாக இருந்திருக்கிற வியாசரே, அந்த பாதராயணரே எல்லா வேதங்களையும் பலவாறாக பிரிச்சு பிரிச்சு அத எல்லா வேதங்கள்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்ண வரவர். நிகில நிகம வியசன வியசனினா மதிமந்தான நிர்மதித நிகம சிந்து சமுதித மகாபாரத சந்திர சந்திரிகா நிரவசேஷ முஷித புவன பவனோதர திமிரேன என்பதாக சொல்லுகின்றார். லோகம் மொத்தம் ஒரே இருட்டா இருந்துருக்கு. அந்த இருட்டா இருந்துருக்கச்சே, அதாவது அஜ்ஞானம் சூழ்ந்துருக்கிற ஒரு இருட்டு. அந்த இருட்டுல அந்த மா வியாசருடைய பாதராயணருடைய ஒரு புத்தி, அந்த புத்தியாகிற ஒரு மத்து, அந்த மத்துனால வேத கடலை கடைஞ்சி அதுலேருந்து மகாபாரதம்ன்ற ஒரு சந்திரன், அந்த சந்திரனுடைய சந்திரிகையினால இருட்டுன்றது போக்கடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இதம் சதசகசிராப்தி பரதாட்ச விஸ்தராதி ஆவித்ய மதிமந்தானம் தத்னோ கிருதமிவோத்ருதம். அங்க சொல்லிருக்கிறது இந்த மகாபாரதம்ன்றது என்னென்ன எத்தனையோ வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கடைஞ்சி எடுத்து, அந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுத்து அமிர்தமாக கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்பேற்பட்டது சாட்சாத் நாராயணனுடைய அவதாரமாக இருந்திருக்கிற இவராலே பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா இன்னொரு விசேஷம் இருக்கு. பாதராயணன பகவதா நாராயணன மேலும் ஒரு சிறப்பு. பெருமாள் சர்வஜ்ஞம், அவர் இயல்பாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சவராக இருந்திருக்கவர். சர்வாபேட்சி எல்லாத்தையும் பார்க்கிறவர்னா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர்னு அர்த்தம். ஸ்ருதிசதசிரஸ்த்ராண சரண, ஸ்ருதிசத சிரஸ்திராணம், எல்லா வேதங்களும் அவருக்கு சிரஸ்திராணம், தலைப்பாக்கு கட்டிக்கிற மாதிரியாம். எல்லா வேதங்களையும் தலைப்பாக்குன்னு உஷ்ணீஷன்னு சொல்லி தலையில கட்டிக்கிற ஒரு துணி அது. ஆகையால எல்லா வேதங்களின் சிரங்களுக்கு அது, அதாவது வேதங்களாகிற வேதங்களுக்கெல்லாம் வேதங்களுடைய தலைக்கு அணியாக இருந்திருக்கிறது, தலைப்பாக்கு மாதிரி இருந்திருக்கிறது பெருமாளுடைய திருவடியம். அதாவது நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்று எம்பெருமானுக்கு சொல்லப்படுகிறார்கள். ஆகையில எம்பெருமான் நான்மறைகளாலே தேடி ஓடப்படுவன், எல்லா வேதங்களாயெல்லாம் பிரதிபாதிக்கப்படுபவனாக இருந்திருக்கவன். நஸ்திராத்தும் நம்மளை ரசபிருத்தியானு அவருடைய அடிமைகளாக இருந்திருக்கிற தாசபூத்தாளாக இருந்திருக்கிற நம்மை ரட்சிப்பதற்காக எதிதம் தந்திரம் ஆக்கிருத்த, இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம்
சாஸ்திரத்தை அவரே பண்ணார். இதம் ஸ்ரேயஹ புண்ணியம் ஹிததமம் இதி வவ்யபதிசன்னே சொல்லச்சேயே, இதுதான் சிறந்தது, இதுதான் புண்ணியமானது, இதுதான் ஹிததமமானது, நமக்கு மிகவும் ஹிதத்தை கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்லிண்டு முனிகி பாராசரியாக பிரகடயதி மானம் ததகிலம். இந்த பாஞ்சதந்திர சாஸ்திரத்தினுடைய சிறப்பை பராசரருடைய குமாரராக இருந்திருக்கிற வியாசர் மகாபாரதத்திலே ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப பிரகாசமாக எல்லோரும் அறியும்படியாக சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லியிருக்க, இதம் ஸ்ரேயா, இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் சிறந்தது, இதந்தான் புண்ணியம், இந்த பாஞ்சராத்திரம் தான் புண்ணியமானது, இதுதான் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் ஹிததமமானது என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறார். ஆகையால் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய சிறப்பு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, சாட்சாத் எம்பெருமானே அனுகிரகித்தது என்று சொல்லுகின்றார். இதுக்கு சேனாபதி சொல்றார், அபரைவார்த்தம் பாராசரியா பஞ்சராத்திர தந்திரம் பிரதிஷ்டாபித்தவான் என்று. மற்றொரு வியாசர் போலேயே இவரும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்கார். யாரு, சுவாமி தேசிகனை பார்த்து சொல்றார். என்ன இவர் இப்ப பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு பிரதிஷ்ட பாஞ்சராத்திர ரக்ஷ பண்ணவர் சுவாமி தேசிகன். அத நினைவுல வச்சுண்டு சேனாபதி சொல்றாரு, எப்படி மகாபாரதத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய ஒரு பிராமணிகத்துவத்தை வியாசர் பிரதிஷ்ட பண்ணாரோ அதே மாதிரி இவரும் பிரதிஷ்ட பண்ணிருக்க என்று சொன்னார். ராஜா சொல்லச்சு, அடுத்தது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரதிஷ்ட பண்ணியாச்சு, குமாரில பட்டர் பிரபாகரர் இவருடைய மதங்கள்லாம் இருந்துருக்கு, அந்த மதங்கள்லாம் வேதத்தினுடைய அர்த்த மீமாம்சக மதம், இது வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க, ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த தத்துவங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அவை ஏற்புடையவை அல்ல என்பது போல தோன்றுகிறது. அதை என்ன நிரசனம் பண்றதா இல்ல ஏத்துக்கிறதா என்ன பண்றது என்று கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியன் சொல்ற, அமீ புனகா ஆகமாபிரக்ஷண பிரவருத்தாக வேதாந்த பரித்யாகினா தோஷயித்தவ்யா பீஷயித்தவ்யாச்ச அப்படின்னா, இவெல்லாம் வேதத்தை காக்கிறதுக்காகவே இந்த சாஸ்திரத்தை பண்ணிருக்கா, மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணிருக்கா. ஆகையால இவாளை சந்தோஷப்பட வேண்டியதுதான், இவாளை சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இவாளை பயப்படுத்த வேண்டியதும் ஒன்று இருக்கு. பூர்வகாண்டத்தை மாத்திரம் எடுத்துட்டு வேதாந்தத்துல வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருந்திருக்கிற உபனிஷத் பாகத்தை இவா விட்டுட்டா, கபந்தன் மாதிரி இவாள்லாம் இருந்துருக்கா, கபந்த மீமாம்சாளாக இருந்துருக்கா. ஆகையால ஒரு பக்கத்துல இவாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒரு பக்கத்துல இவாளை பயப்படுத்தவும் பண்ணணும், ரெண்டும் தான் பண்ணணும் என்று சொல்ற. எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, எப்படி மீமாம்சைகளை பயப்படுத்துறதுன்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சமூகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.